கொரோனா வைரஸ் பாதிப்பின் காரணமாக நாங்கள் டிஎன்பிஎஸ்சி டெட் பேங்க் மற்றும் போலீஸ் எக்ஸாம்ஸ்க்கான விஷன் ஆன்லைன் கிளாஸஸ் நடத்திட்டு இருக்கிறோம். நீங்கள் வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்புடன் படிக்கலாம். தொடர்புக்கு 8939144344. மேலும் விவரங்களுக்கு விஷன் அகாடமி .com. வெல்கம் டு விஷன் அகாடமி. நம்ம தினசரி நடப்பு நிகழ்வுகள் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கான நடப்பு நிகழ்வுகள் தமிழ், தேதி 27/8/2020. முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது தமிழக நிகழ்வுகள். கடலூர் மாவட்டத்தில் ₹57.7 கோடி மதிப்பிலான பல்வேறு திட்டப்பணிகளை தொடங்கி வைத்த முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கடலூர் துறைமுகத்தில் விரைவில் வணிக கப்பல் போக்குவரத்து தொடங்கப்படும் என தெரிவித்தார். இதிலிருந்து கேள்விகள் எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, கடலூர் மாவட்டத்தில் ₹57.7 கோடி மதிப்பிலான பல்வேறு திட்டப்பணிகளை தொடங்கி வைத்தவர் யார்? இதற்கான விடை முதல்வர் எடப்பாடி பழனிசாமி. அடுத்த செய்தி, அமைப்பு சாரா தொழிலாளர்கள் இணையதளம் மூலம் பதிவை புதுப்பித்தல் மற்றும் நலத்திட்ட உதவிகளுக்கு விண்ணப்பிக்கும் வசதியை அமைச்சர் நிலோஃபர் கபில் தொடங்கி வைத்தார். செய்தி துளிகள், தமிழகத்தில் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நலன்களை பாதுகாப்பதற்காக தொழிலாளர்கள் துறையின் கீழ் 17 அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நலவாரியங்கள் இயங்கி வருகின்றனர். இதிலிருந்து கேள்விகள் எப்படி வரலான்னு பார்த்தீங்கன்னா, அமைப்பு சாரா தொழிலாளர்கள் இணையதளம் மூலம் பதிவு செய்யும் வசதியை தொடங்கி வைத்தவர் யார்? இதற்கான விடை அமைச்சர் நிலோஃபர் கபில். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது தேசிய நிகழ்வுகள். சிறு குறு தொழில் முனைவோருக்கான முத்ரா திட்டத்தின் கீழ் கடந்த 3 ஆண்டுகளில் ₹66,536 கோடி கடன் பெற்று நாட்டிலேயே தமிழகம் முதலிடத்தில் உள்ளது. மொத்தம் 1,75,77,176 பேர் இந்த திட்டத்தின் மூலம் பயனடைந்துள்ளனர். செய்தி துளிகள், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சிக்காக பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா திட்டத்தை பிரதமர் மோடி கடந்த 2015 ஏப்ரல் 8ஆம் தேதி தொடங்கி வைத்தார். இதிலிருந்து கேள்விகள் எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, சிறு குறு தொழில் முனைவோருக்கான முத்ரா திட்டத்தின் கீழ் நாட்டிலேயே முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது? இதற்கான விடை தமிழ்நாடு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது விளையாட்டு நிகழ்வுகள். சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் ICC நேற்று வெளியிட்ட சர்வதேச ஒருநாள் போட்டிக்கான பேட்ஸ்மேன் தரவரிசையில் இந்திய அணி கேப்டன் விராட் கோலி முதலிடத்திலும் ரோஹித் சர்மா 2வது இடத்திலும் நீடிக்கிறார். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிக்கான பந்து வீச்சு தரவரிசையில் நியூசிலாந்து அணியின் ட்ரென்ட் போல்ட் முதலிடத்திலையும் பூம்ரா 2வது இடத்திலும் உள்ளனர். செய்தி துளிகள், ICC உருவாக்கம் 15 ஜூன் 1909. ICC தலைமையகம் துபாய். ICC தலைவர் இம்ரான் குவாஜா. இதிலிருந்து கேள்விகள் எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, சர்வதேச ஒருநாள் போட்டிக்கான பேட்ஸ்மேன் தரவரிசையில் முதலிடத்தில் உள்ளவர் யார்? இதற்கான விடை இந்திய அணி கேப்டன் விராட் கோலி. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வர்த்தக நிகழ்வுகள். ஏற்றுமதி தயார்நிலை குறியீடு ETI 2020 குறித்த அறிக்கையை நிதி ஆயோக் வெளியிட்டது. இதில் குஜராத், மகாராஷ்டிரா மற்றும் தமிழ்நாடு ஆகியவை முதல் 3 இடங்களை முறையே பெற்றிருக்கின்றன. இது சவால்கள் மற்றும் வாய்ப்புகளை கண்டறிதல், அரசு கொள்கைகளின் செயல்திறனை மேம்படுத்துதல் மற்றும் வசதியளிக்கும் ஒழுங்குமுறையை கட்டமைப்பை ஊக்குவித்தல் ஆகியவற்றை நோக்கங்களாக கொண்டது ஆகும். செய்தி துளிகள், ஏற்றுமதி தயார் நிலை மற்றும் மாநிலங்களின் செயல்பாடுகளை பற்றிய முதல் அறிக்கை இதுவாகும். இதிலிருந்து கேள்விகள் எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, ஏற்றுமதி தயார் நிலை குறியீடு ETI 2020 குறித்த அறிக்கையில் முதல் 3 இடங்களை பெற்ற மாநிலங்கள் எவை? இதற்கான விடை குஜராத், மகாராஷ்டிரா மற்றும் தமிழ்நாடு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது நேற்றைய கேள்விகளுக்கான விடை. முதலாவது கேள்வி,
மத்திய அரசு விமான போக்குவரத்து துறையில் அந்நிய நேரடி முதலீடுகளை ஈர்ப்பதற்காக எந்த முறையை அறிமுகப்படுத்தியுள்ளது? இதற்கான விடை ஒற்றை சாரள முறை. இரண்டாவது கேள்வி, வங்கதேச கடற்படை தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? இதற்கான விடை முகமது ஷகின் இக்பால். மூன்றாவது கேள்வி, யோகாவில் சாதனை படைத்ததற்காக பிரவாசி பாரதிய திவாஸ் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? இதற்கான விடை இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த மாணவி சாம்திரி கலியா. நான்காவது கேள்வி, ஐக்கிய அரபு அமீரகம் எந்த கிரகத்திற்கு விண்கலத்தை அனுப்பி சாதனை புரிந்துள்ளது? இதற்கான விடை செவ்வாய் கிரகம். ஐந்தாவது கேள்வி, சர்வதேச செஸ் தினம் என்று கொண்டாடப்படுகிறது? இதற்கான விடை ஜூலை 20. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இன்றைய குஸ் கேள்விகள். முதலாவது கேள்வி, இந்தியாவின் முதல் பொது மின்சார வாகனம் ஈவி சார்ஜிங் பிளாசாவை யார் திறந்து வைத்தார்? இரண்டாவது கேள்வி, இந்தியாவின் சிபிடிடி மற்றும் சிபிஐசி ஆகியவை எதனை நோக்கமாக கொண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன? மூன்றாவது கேள்வி, காப்பீட்டு பாலிசிகளை விற்பனை செய்வதற்காக எல்ஐசியுடன் எந்த வங்கி ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது? நான்காவது கேள்வி, கரூர் வியாசியா வங்கியின் இயக்குநர்கள் குழு யாரை தலைமை நிர்வாகியாக நியமித்துள்ளது? ஐந்தாவது கேள்வி, தென்கொரியாவின் முதல் இராணுவ தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் எது? இந்த கேள்விகள் எல்லாமே நம்ம ப்ரீவியஸாக போட்டிருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து தான் எடுத்திருக்கோம். தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள், தெரியாதவங்க ப்ரீவியஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ரெஃபர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இன்றைய திருக்குறள். குறள் எண் 301, குறள் பால் அறத்துப்பால், குறள் இயல் துறவரவியல், குறள் அதிகாரம் வெகுளாமை. குறள், செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான் அல்லிடத்து காக்கின் எண் காவாக்கால் எண். விளக்கம், பழிக்கும் இடத்தில் சினம் வராமல் காப்பவனே சினம் காப்பவன், பழிக்காத இடத்தில் காத்தால் என்ன காக்காவிட்டால் என்ன. கொரோனா வைரஸ் பாதிப்பின் காரணமாக நாங்கள் டிஎன்பிஎஸ்சி டெட்ரு பேங்க் மற்றும் போலீஸ் எக்ஸாம்ஸ்க்கான விஷன் ஆன்லைன் கிளாஸஸ் நடத்திட்டு இருக்கிறோம். நீங்கள் வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்புடன் படிக்கலாம். தொடர்புக்கு 8939144344. மேலும் விவரங்களுக்கு விஷன் அகாடமி .com. இந்த மாதிரி டெய்லி நியூஸ் அஃபேர்ஸ்க்கு விஷன் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.